வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. ஆடிப்பூரம் அன்று என்ன சிறப்புகள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் தேவி இந்த ஆடிப்பூரம் அன்றுதான் பிறந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அனைத்து வைணவ திருக்கோள்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த ஆடிப்பூரம் என்றால் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதுவும் வளைகாப்பு திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். நெல்லை காந்திமதி அம்மன் கோவில், மயிலாப்பூர் கற்பகாம்பாள், திருவாரூர் கனகாம்பாள், திருக்கருகாவூர் கற்பரக்ஷாம்பிகா கோவில், இந்த கோவில்களில் சிறப்பாக வளைகாப்பு திருவிழா நடைபெறும். இந்த அம்மன் கோவில்களில் அம்மனின் கையில் வளையலை போட்டு அதை பூஜை செய்வார்கள். பூஜை செய்த வளையலை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். அந்த பிரசாதமாக கொடுக்கும் அந்த வளையலை போட்டுக்கொள்ளும் பெண்களுக்கு திருமணம் தடை நீங்கும். இந்த திருவிழாவை சிலர் முளைப்பாரி திருவிழா என்றும் கூறுவார்கள். இந்த முளைப்பாரி திருவிழா என்னவென்றால், ஆடிப்புறத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அவர்களின் வீடுகளில் நவதானியங்களை போட்டு முளைப்பார செய்து விடுவார்கள். அதை ஆடிப்பூரம் அன்று அம்மனிடம் வைத்து பூஜை செய்வார்கள். அப்பொழுது அந்த நவதானியங்கள் எந்த அளவுக்கு அது முளை கட்டி உள்ளதோ அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. இந்த ஆடிப்பூரம் அன்று ஆண்டாள் தேவி பிறந்ததால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் தேவியை நந்தவனத்துக்கு அழைத்து செல்வார்கள். அப்பொழுது ஆண்டாள் தேவி மனம் குளிர்ந்து இருப்பார். அப்பொழுது அவரை நினைத்து பூஜை செய்பவர்களுக்கு அவர் அருள் கொடுப்பார். இந்த ஆடிப்பூரம் பூஜையை வீட்டிலும் செய்யலாம். பெண்கள் வீட்டில் காலை எழுந்தவுடன் மஞ்சள் தேய்த்து குளித்துவிட்டு காலையிலேயே சிகப்பு நிற செம்பருத்தி பூவை விநாயகருக்கு வைத்து வழிபட்டால் சிறப்பாகும். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.